ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உதய். இது சினி கியூ. அதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, அஜித் தலா அஜித் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ நடந்துட்டுருக்க போட்டிகள் பற்றி நல்லாவே தெரியும். பேட்டை, விசுவாசம் ரெண்டு படங்களுக்கும் இடையான போட்டியில் 100 கோடி, 125 கோடி, 150 கோடின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ரெண்டு ரசிகர்களும். இந்நிலையில் இன்னைக்கு ஒரு நிகழ்வில் நடந்த ஒரு பிரச்சனைனால திருப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தமிழிசை கலந்து கொண்ட ஒரு விழாவில் 100 அஜித் ரசிகர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காங்க. இந்த விஷயம் அஜித் காதுக்கு போயிருக்கு. இதுல வந்து அஜித் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு. நான் வந்து எப்பவும் அரசியலுக்கு வரமாட்டேன், இந்த ஒரு அரசியல் அப்படி வரக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. இப்பவும் சரி, எப்பவும் சரி, ஃபியூச்சர்ல கூட நான் அரசியலுக்கு வரமாட்டேன், இப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரசிகர் மன்றங்களை கலைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது பிரேக்கிங் நியூஸா இப்ப போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இது ட்ரெண்டிங் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அஜித் ரசிகர்களும் சண்டைக்கு தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறத விட ரஜினி ரசிகர்கள் மாதிரி ஒரு கட்சி அஜித்தை வந்து அரசியலுக்கு தூண்டுற மாதிரி பேசுறத விட அமைதியாக போகிறது, படங்களை கொண்டாடுறதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார்பில் கேட்டிருக்காங்க.